தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு தர வேண்டிய நிதியை பெறுவதற்கு முதலமைச்சர் பழனிசாமி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் விடுதலை நோக்கி என்ற பெயரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டார். தரகம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பேசிய உதயநிதி, மத்திய மாநில அரசுகள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்றார். மாநில அரசுக்கு நமக்கு கொடுக்கணும், மக்களோட வழிபாடு கொடுக்க மாட்டேங்கிறாரு. மோடி கிட்ட போய் கேட்டா கிடையாது, காசு இல்லைன்றாரு. மத்திய அரசு கிட்ட நிதி இல்லைன்றாரு. ஆனா டெல்லியில ஒரு பாராளுமன்ற வளாகம் கட்டிட்டு இருக்காருமா மோடி. ஏற்கனவே ஒரு பாராளுமன்ற வளாகம் இருக்கு. இப்ப இன்னொரு புதிய பாராளுமன்ற வளாகம் கட்டுறாருமா மோடி. 10,000 கோடி கொரோனா காலத்துல தான் மட்டும் சொகுசா போயிட்டு வரணும்னு தனி விமானம், ரெண்டு விமானம் வாங்கியிருக்காரு. செலவு 7,000 கோடி. யார் அப்ப வீட்டு காசு? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம், நம்ம பணம். இதெல்லாம் யாரு தட்டி கேட்கணும்? முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு. தரகம்பட்டியிலிருந்து வெள்ளியனை நோக்கி உதயநிதி சென்ற போது திருமண மண்டபத்தில் இருந்த புதுமண தம்பதி மணக்கோலத்தில் வெளியே வந்து காத்திருந்தனர். வாகனத்திலிருந்து கீழே இறங்கி மணமக்களை வாழ்த்தியதுடன் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மேலும் சிலர் உதயநிதியுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.